ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம சாப்டர் வைஸாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறது, ஆப்ஷன்ஸ்ல ஷார்ட் கால்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிளா ஷார்ட் கால்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நாம லாங் கால்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் போது, நாம ஃபியூச்சர்ஸ்லேயோ இல்லை ஈக்விட்டிலேயோ வாங்கறத விட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நாம ப்ரீமியம், அதோட ப்ரீமியம்ல நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, அது அந்த ஸ்டாக்கு அந்த கான்ட்ராக்ட் மேலே ஏற ஏற நமக்கு அந்த ப்ரீமியம் ஏறும். ஸோ அது நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து ஷார்ட் கால். ஷார்ட் கால் அப்படின்னா காலை நம்ம செல் பண்ணுறது. ஸோ இதை வந்து இன்னும் கிளியராக நான் சொல்லணும்னா, நான் ஆப்ஷன் செயினை பற்றியெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறது ஈஸியாக புரியும். சப்போஸ் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கால் ஆப்ஷனில் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு நீங்கள் என்எஸ்சி சைட்லேயே போய் செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட கால் ஆப்ஷனை வியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ஒரு டவுனாக போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பல காரணங்களால் ஒரு பியரிஷான கேண்டிலை ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் நியூஸும் இண்டிகேட்டரும் நமக்கு மார்க்கெட் பியரிஷாக போகுது அப்படிங்கிறது தெரிய வரும்போது, பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு சரிவை சந்திக்க போகுது அப்படின்னு தெரிய வரும்போது, நாம் இந்த காலை செல் பண்ணலாம். அதாவது ஷார்ட் கால் டிரான்சாக்ஷனாக பண்ணலாம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வெள்ளிக்கிழமையோட எண்டு, வியாழக்கிழமையோட எண்டில் மார்க்கெட் 11,069 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு கேப் டவுன் கொடுத்து 11,023 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,925 வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் 10,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற இந்த காலை வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 10,900 159 ரூபா இருக்கு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒரு இப்போ ஓப்பன் ப்ரைஸும் நம்ம பார்த்துடலாமே, ஓப்பன் ப்ரைஸ் 241 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு, ஹை 244. ஸோ இந்த காலை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே நான் எக்ஸலில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 10,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற, 240 ரூபா ப்ரீமியம் இருக்கிற கால் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணுறீங்க. என்ன ரேட்டில் செல் பண்ணுறீங்க? ஒரு 220 ரூபாவில் செல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்லாம் ஃபண்டமெண்டலாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இறங்க தான் போகுதுன்னு வருது. ஸோ அன்னைக்கு டே லோ என்னன்னா 155 ரூபா. நீங்கள் டே லோ வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு 220 ரூபாவில் செல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மார்க்கெட் இறங்குது, ஒரு 180 ரூபாவில் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ ஒரு கான்ட்ராக்டோட லாட் சைஸ் 75. ஸோ 40 × 75 உங்களோட ப்ராஃபிட்டு 3,000 ரூபா. இதுதான் ஷார்ட் செல் காலை வந்து செல் பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற பெனிஃபிட். அதே இதில் இருக்கிற லாஸ் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் 220 ரூபாவில் செல் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் உங்களுக்கு பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கு வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த 220 ரூபாவில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து லிமிட்டடாக இருக்கும். இப்போ இங்கே 220 ரூபாவில் செல் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கீழே இறங்க இறங்க மேக்ஸிமம் அந்த 220 ரூபா தான் உங்களோட பெனிஃபிட்டாக வரும். ஆனால் நீங்கள் அதை வந்து சப்போஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அது ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெவி ரிஸ்க்காக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே புல்லிஷாக போக ஆரம்பிச்சிருச்சு, 500 ரூபாய்க்கு போகுது, 300 ரூபாய்க்கு போகுது, இந்த கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக போகுது, ஆனால் நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த லாஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஷார்ட் காலில் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பியரிஷா இருக்கும் போது இந்த செல் காலை நம்ம ஆக்டிவேட் பண்றோம்.
சப்போஸ் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பதிலாக கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். இந்த செல் பண்ணுறதுல உங்களுக்கு ரிசீவ் ப்ரீமியம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் டெபாசிட் மார்ஜின் பண்ணணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதில் ரிஸ்க் உங்களுக்கு அன்லிமிட்டட், ப்ராஃபிட் உங்களுக்கு லிமிட்டட். ஸோ இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, இப்போ வெள்ளிக்கிழமை மாதிரியான மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஷார்ட் காலை பற்றி பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், நீங்களும் பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். மார்க்கெட் வேரியஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரினாலும், கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது இன்னொரு கேட்டகரி. அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்து, இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் புதுசு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சாப்டரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே இருக்கிறதுல பகிர்ந்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் நன்றி. இந்த நாள், இந்த ட்ரீ, இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஹாப்பியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே.